அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த மாடன் கல்லூரி மகிமைபுரம் கிராமத்தில் சுமார் 12 ஆண்டுகளாக 18ஆம் படி கருப்பசாமி தெய்வமாக வைத்து சித்தர் தியாகராஜ சுவாமி வழிபட்டு வருகிறார். மாதம் தோறும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் சிறப்பு யாகம் நடைபெறுவது வழக்கம். கருப்பசாமியை தரிசிக்க திருச்சி, மதுரை, பெங்களூர், பாண்டிச்சேரி, சென்னை போன்ற பல மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து கலந்து கொள்கின்றனர். இந்த கோவிலில் யாகத்துக்கென்றே ஒரு தனி சிறப்பு உண்டு. என்னவென்றால், யாகத்தில் கலந்து கொள்பவர்களின் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறுவதாக இங்கு வருகை தரும் பக்தர்கள் கூறுகின்றனர். பெரும்பாலானோர் நீதிமன்றங்களில் கூட முடியாமல் இருக்கும் சொத்து பிரச்சனை வழக்குகள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் 3 மாதங்களில் முடிவுக்கு வரும் என்று சொல்கின்றனர். அது மட்டுமல்லாமல், கணவன் மனைவுக்கு இடையே விரிசல் ஏற்பட்டு பிரிந்தவர்கள் இங்கு வந்து வேண்டிச் சென்றால் அவர்கள் ஒன்று சேர்வதாகவும் இங்கு வரும் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து கூறுகின்றனர். அதோடு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் 18ஆம் படி கருப்பசாமியிடம் படி செலுத்தி மனதில் நினைத்து கொண்டு சென்றால் 3 மாதங்களில் பலன் கிடைக்கும் என அங்கு உள்ள பக்தர்கள் கூறுகின்றனர். மற்றும் மது போதைக்கு அடிமையானவர்கள் கோவிலுக்கு வந்து கருப்பசாமி காலில் விழுந்து நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் என சத்தியம் செய்துவிட்டு சித்தர் தியாகராஜ சுவாமி கையால் கயிறு கட்டி செல்கின்றனர். அப்படி செல்லும் அவர்கள் குடிப்பழக்கத்தை அடியோடு விட்டு விடுகின்றனர். கோவிலுக்கு வாரம் தவறாமல் வந்து செல்கின்றனர் பல பக்த கோடிகள். வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சித்தர் அருள்வாக்கு கூறி வருகிறார். இவர் யார் என்று விசாரித்த போது, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் கடை ஒன்றை வைத்து நடத்தி வந்துள்ளார். அப்பொழுது கருப்பசாமி தோற்றத்தில் ஒரு மனிதர் இவரது கடைக்கு வந்து, நீ மனித பிறவி அல்ல, தெய்வத்திற்கு சமமானவன் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். பின்னர் ஒரு சிறிய கோவிலில் சிறு சிறு வேலைகளை செய்து வந்த அவர் அங்கு வரும் பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்லி வந்த நிலையில் இவரது பெயரான சித்தர் தியாகராஜ சுவாமிகள் என்ற பெயர் பிரபலமானது என்பது குறிப்பிடத்தக்கது. கஷ்டமாக இருக்குது, ஒரு ஒரு மாடம் 50,000 60,000 சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஐயா ஒரு எலுமிச்சை மாடமும் கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்தாங்க.
அதெல்லாம் மாட்டுக்கு கொண்டு செஞ்சோம். அதுலேருந்து இப்போ மாடெல்லாம் சாவலை நல்லா இருக்கு, பிஸ்னஸும் நல்லா இருக்கு. கடை வச்சுருக்கோம், கடையும் இந்த மாதிரி இல்லை. இப்போ நல்ல நல்ல பிஸ்னஸ் நல்லா இருக்கு, மூமெண்ட் நல்லா இருக்கு, எங்கள் வீட்டில் உடம்பு எல்லாருக்கும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். நாங்கள் தெரிஞ்சவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம், எல்லாருக்கும் நல்லா செய்கிறாங்க. அப்பா எல்லாருக்கும் தோஷம் பண்ணுறது, தோஷத்தெல்லாம் சரி பண்ணுறது எல்லாமே செஞ்சுருக்கோம். அந்த யாகம் எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கு. யாகத்தில் வந்து கலந்துக்கிட்டால் எங்களுக்கு ரொம்பவே மன அமைதி இருக்குது, நிம்மதி இருக்குது. ஒரு தியானத்தில் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து அமைதி வந்து இந்த யாகத்துக்கு வந்தால் எங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் வச்சுட்டு வந்தோம். இந்த மாதிரி மகளிர்புரம் பெரிய கருப்பசாமி கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. எங்கள் வீட்டில் 2 மாசமாக ஆஸ்பத்திரியிலே வச்சுருந்தோம். திரும்ப இடையில வந்துட்டு அப்பா கிட்ட வந்து விருதி பழம் வாங்கிட்டு போன பிறப்பு தான் திரும்ப அவங்க 2 இட்லி அப்படியே சாப்பிட்டாங்க. அப்புறம் 1 மாதம் ஆஸ்பத்திரியிலேருந்து ஆக்சிஜன்லேயே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம், ஆக்சிஜன் வச்சோம். திரும்ப அப்பா கிட்ட வந்து தான் அந்த ஆக்சிஜனை எடுக்க முடிஞ்சது. அதுலேருந்து அப்படியே சிறுவ சிறுவ நல்லா இருக்கும், பைய பைய நல்லா இருக்காங்க. கேட்டேன், அப்பா எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து உங்கள் அம்மாவை உனக்கு காப்பாற்றிட்டாரேன்னு சொல்லி, எங்கள் அம்மாவை எனக்கு காப்பாற்றி கொடுத்து எங்கள் அம்மாவோட நான் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அப்பா தான் காரணம். இந்த அப்பாவுக்கிட்ட வந்ததுனால தான் இன்றைக்கி நாங்கள் குடும்பமாக ஒத்துமையாகவும் இருக்கிறோம், குடும்பமாகவும் இருக்கிறோம். அப்பாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். என் பேர் ஆனந்தராஜ். எனக்கு நண்பர்களால் ஒரு சில சதிகள் நடந்ததுனால 18 பிரம்மசக்திபுரம் கற்பசாமி நாடி வந்தேன். 4 சுயநினைவு இல்லாமலே படுத்து கிடந்தேன். ஐயனை வந்து பார்த்ததுக்கு பிறகு என் குலதெய்வமான ஐயா ஆகாச கற்பரும் ஐயா 18 ஐயாவும் என்னை சேர்ந்து காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த உசிரை இல்லைன்னா 5 முன்னாடி இந்த உயிர் போயிருக்கும். அவரால் நான் அனுபவித்த நன்மைகள் என்னென்னா, கீழே படுத்து கிடந்தனா எழுந்து உட்காந்துருக்கேன், எதிரிகள் முன்னாடி நடந்து வரேன். சந்தோஷமாக நீங்கள் எல்லோரும் முன்னாடி இன்னும் சிரித்து பேசுறதுக்கு காரணம் ஐயா 18 கற்பசாமி தான் காரணம். நம்பி வந்தேன், அவர் இன்றைக்கி நம்பிக்கையை நான் வாழ வச்சிட்ருக்காரு. எந்த அளவுக்கு அவரை நம்பி வந்து வந்து நாடுறனோ அந்தளவுக்கு என்னை வந்து செழுமையாக வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இதுவரையிலும் தோல்வின்ற வார்த்தைக்கு என் இடத்துல இடம் இல்லை. சொன்ன வார்த்தைகள் சொன்ன சொல்ல அத்தனையும் ஐயா எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடுத்துட்ருக்காங்க. அதுலேருந்து என் பேர் கார்த்திகேயன். 2016 கடன் பிரச்சனையில் ரொம்ப அவதிப்பட்டேன். ஐயா சொல்லி கேள்விப்பட்டு இங்கே ஐயா 18 கருப்பையா தேடி இங்கே வந்தேன். இப்போ 2 மன நிம்மதி இருக்குது, ஓரளவு கடன் அடைஞ்சிருக்கு. அதேமாதிரி 16 பூமி பூஜை போட்டேன், வீடு கட்டேன். 4 அப்படியே கடந்தது. ஐயாவிட்ட வந்த பிறகு வீடு கட்டி கிரகபிரசனம் பண்ணிட்டேன். நல்ல முறையில் இருக்கேன். ஐயா எனக்கு ஃபஸ்ட்டு நான் எலக்ட்ரிக் வேலை செய்கிறேன், வேலையே கிடைக்காது. மாசத்தில் 10 5 கிடைக்கும். இப்போ ஐயாவிட்ட வந்த பிறகு ரெகுலர் வேலை இருக்குது, நல்ல முறையில் இருக்கேன். ஐயாவுக்கு 18 கருப்பையாவுக்கு என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க எக்கு தப்பா ரேட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா இந்த ரேட்டுக்கு நான் முடிச்சு தரேன் போ அப்படின்னு. அதே மாதிரி அந்த இடம் முடிஞ்சு நல்லபடியாக நாங்கள் எழுதி குடும்பம் ஆயிட்டோம். நல்லா இருக்கும். எங்களுக்கு 10 கூட்டிகிட்டு வரோம். நாங்கள் நேரம் நான் வாரம் வாரம் 10 5 வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து 20 கிராமத்துலேருந்து